அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை மாற்றி மாற்றி குளிக்கிறதுனாலையும் ஊர் பயணம் பண்ணோம்னா அங்கே உள்ள தண்ணியை குளிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து முடி ஓட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க. அந்த வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட்டு அணிஞ்சிருக்கும்போது அந்த வேர் வேகப்பட்டது தலைக்குள்ளே போய் உப்பு போத்து போயிடும். அந்த மாதிரி சமயங்கள்லையும் முடி கொட்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொடுகு பூச்சிக்கடி இல்லை வந்து முடி கொட்டி போய் வட்டம் வட்டமாக பூச்சிக்கடி இருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த மருந்து. இது பார்த்திங்கன்னா இது வந்து தும்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆற்று தும்பட்டின்னு சொல்லுவாங்க, வரி தும்பட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இது பேக்குமட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு ஒரு பேர் இருக்குது. இது வந்து ஆற்றுக்கரை ஓரத்தில் பார்க்கலாம், கடற்கரை ஓரத்தில் பார்க்கலாம், வண்டல் மண் படுகையில் கிடக்கும் அந்த தும்பட்டி. இது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து ஆற்று படுகையில் நிறையா இருக்கும். இந்த பசங்க போய் ஓடி போய் பறிச்சிக்கிட்டு வந்து இதை வந்து பந்து அடிப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு கையில் பந்து அடிப்பாங்க. இந்த தும்பட்டிக்காயை பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை உடையது. இது வந்து வேப்பங்காயை விட அதிகமாக கசக்கும். முடி கொட்டி வழுக்கையாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முடி கொட்டி போய் திட்டு திட்டாக இருக்குது பார்த்திங்களா, முடி இல்லாமல் அவங்களுக்கும் இந்த காயை உடச்சி இப்படி உடச்சி அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி குளித்து வந்தாங்கனாக்கா செத்தாலி வச்சுருந்து குளிக்கணும். குளித்தாக்கா முடி நல்லா கருகருன்னு நல்லா வளரும். பார்த்திங்கன்னா இந்த தோலை நல்லா சீவிட்டு இந்த கொட்டையை எடுத்துட்டு அதை அப்படியே சோறு மாதிரி இருக்கும் உள்ள அதை எடுத்து இந்த தலையில் ஃபுல்லாக தடவி செத்தாலி வச்சுருந்து வெந்நீரில் குளித்து வந்தாங்கன்னா முடி நல்ல அடர்த்தியாக கருப்பாக வளரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயை ரெண்டாக அறுத்து பூச்சிக்கடி தலையில் இருக்கும் பார்த்திங்களா, தலையில் சில பேருக்கு தாடியில் இருக்கும், சில பேருக்கு மூஞ்சில் இப்படி திட்டு திட்டாக இருக்கும், அந்த இடத்துல நல்லா வச்சு தேய்ச்சி அது வெந்நீர் போட்டு அதே மாதிரி குளித்து வந்தாங்கன்னா அந்த பூச்சிக்கடியும் சரியாகும், அந்த இடத்துல முடி மண்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தும்பட்டி காயை பழமாக எடுத்து நல்லா தோலை சீவி விட்டு அந்த விதையை நீக்கி விட்டு இதுக்குள்ளே சோறு மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி தேங்காயில் ஒரு வாரம் ஊறணும். ஊற வச்சு தினமும் அதை தலையில் தேய்ச்சி வந்தாங்கன்னா முடி இளநரை வந்து மாறும், பித்த நரையும் மாறும், முடி நல்லா கருகருன்னு வளரும், அடர்த்தியாக வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.